ஹே கைஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் மறக்காமல் அழைத்திருங்க. குக்குத் கமாலி சீசன் 4 அப்படின்றது வந்து இறுதி கட்டத்தை வந்து ஏறிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் டேஸ்லேயே வந்து குக்குத் கமாலி சீசனுக்கான அந்த ஒரு ஃபைனல் அப்படின்றது வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபைனல் போக போகிறாங்க, யாரெல்லாம் வந்து கப்பு ஜெயிக்க போகிறாங்க, ரன்னர் அப் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்து விசித்ரா வந்து போயிருந்தாங்க. செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக வந்து யார் போயிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம மைம் கோபி தான் வந்து போயிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இந்த குக்குத் கமாலி சீசன் 4க்கான செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக போயிருக்காங்க. தேர்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்து எப்பயும் போல வந்து நம்ம குட்டி ஷிவாங்கி தான் வந்து போயிருக்காங்க. ஸோ ஷிவாங்கி போனது வந்து ஷிவாங்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீசனில் வந்து ஷிவாங்கி தான் வந்து கப் அடிக்க போகிறாங்க, அவங்க தான் வந்து டைட்டில் ஹோல்டர் ஆக போகிறாங்க. ஏன்னா அடுத்த சீசனில் அவங்க வரமாட்டாங்க அப்படின்றதாலே வந்து அவங்க தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நல்லாவும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் அவங்க தான் வந்து கப் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஷிவாங்கி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வந்து இந்த சீசனில் வந்து யார் வந்து டைட்டில் ஹோல்டர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது போல் வீடியோக்கள் டக்கு டக்கு மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.